நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பேசிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசாம நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அங்க என்ன சொன்ன? சீதா பிறக்கும் போதே தாய் தந்தையை முழுங்கிட்டா, புகுந்த வீட்டுக்கு வந்தும் புருஷன் கூட சந்தோஷமா இல்ல, எல்லாருக்கும் வேதனையை கொடுக்கறான்னு சொன்னேன். இந்த வீட்டுக்கு சீதா மருமகளா வந்ததுக்கு அப்புறம் கூட அப்படி ஒரு வார்த்தையை நீ சொன்னது ரொம்ப தப்பு. அவளுக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அவளுக்கு பாட்டியா அன்னபூர்ணா இருக்காங்க. அம்மாவா என் மக சித்ராதேவி இருக்கா. புருஷன் சொல்லிக்க ராம் இருக்கான். சொந்தம் சொல்லிக்க ரவி, தியாகராஜ், தேவராஜ், அப்புறம் நான், இவ்வளவு பேர் இருக்கும். இன்னொரு தடவை சீதாவை அனாதேன்னு சொன்ன நல்லா இருக்காது. நாளைக்கு சக்கரவர்த்தி குடும்பத்தோட பொறுப்பெடுத்து நடத்த வேண்டியது சீதாதான். அவளுக்குதான் முழு தகுதி இருக்கு. கல்பனா விஷயத்துல சித்ரா எப்படி நடந்துக்கிறான்னு நீ அவளை பார்த்து கத்துக்கோ. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்பவுமே நல்லதுதான் சொல்லி கொடுக்கணும், அப்பதான் எல்லாம் நல்லதா நடக்கும். வினைய வதச்சா வினையத்தான் அறுக்க முடியும். புரிஞ்சுக்கோ. ரொம்ப நன்றிமா, போயிட்டு வரேன். வரேண்டி. சீதா, உங்க சித்தி பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். வசுந்தரா, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உங்க வார்த்தை பானுமதிக்கு நல்லா உரைச்சிருக்கும். பிரியா, பொருளை ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, வீட்டுல இருக்கிறவங்க மனசுல ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். புரியுதா?
அம்மா வா சித்ரா மங்க அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரியா ஆ சரிமா அம்மா நீங்க நாளைக்கே போகணுமா ஆமா சித்ரா ஏ இல்லமா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருந்தா நல்லா இருக்கும் சித்ரா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட உன்ன மாதிரியே எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா நான் இத்தனை நாள் இங்க இருந்துட்டு அவ வீட்டுக்கு போகலனா அவ என்ன சும்மா விட்டுருவாளா அவ நம்ம ரெண்டு பேரையும் விட புத்திசாலின்னு உனக்கு தெரியும் அங்க கூட போய் ரெண்டு நாள் இருந்துட்டு போறேனே உங்களை நாங்க போக வேணும்னு சொல்லமா ஆனா ஆனா இங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க இங்க இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பீங்க அந்த பிரச்சனைய உன்னாலையும் தீர்த்து வைக்க முடியும் எனக்கு உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு இத பாரு நீ பிரியா கிட்ட எந்த அளவுக்கு கடினமா இருக்கியோ அதே மாதிரி ராம் கிட்டயும் இருக்கணும் அப்பதான் ராமோட வாழ்க்கை நல்லா இருக்கும் செய்வியாமா சரிமா இனிமே ராம் சீதாவை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட வேலை சித்ரா நான் மறுபடியும் இங்க வந்தேனா ராமும் சீதாவும் சந்தோஷமா வாழணும் அதை என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும் இதாமா என் ஆசை அம்மா உங்களோட ஆசைய நான் கண்டிப்பா தண்ணில லேப்டாப் கழுவுனத நான் மறக்கல இப்ப என்ன வாஷிங் மிஷின்ல போடலாம் நினைக்கிறியா இத பார் நான் வருத்தப்படாம இருக்கணும்னா நீ முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு நான் ஆயிரம் வாட்டி மேல சொல்லியிருக்கேன் என் பக்கத்துல அடிக்கடி வர்ற வேலையை வச்சுக்காத சொன்ன மாதிரி நான் எப்பவுமே இவர் கூட இருப்பேனா என் புருஷனோட அன்ப என்னால வாங்க முடியுமா இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம என்னால இருக்க முடியுமா ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே கடவுளே நான் உன்னதான் நம்புற என் வாழ்க்கைக்கு நீதான் ஒரு நல்ல வழிய காட்டணும் வசுந்தரா தேவி இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தா நல்லா இருக்கும் இருந்தாலும் அவங்களை யார் சம்மதிக்க வைக்கிறது போயே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிருக்காங்க சித்ரா நீ போய் பேசினா அவங்க முடிவை மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீ என்ன பேசி பாரு ஏங்க அம்மா முடிவை மாத்திக்கிற மாதிரி இருந்தா நான் இவ்வளவு நேரம் சும்மா இருப்பேனா அம்மா ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அதை மாத்திக்க மாட்டாங்க
என்ன, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஓ, நான் ஊருக்கு கிளம்புறத நினைச்சா. பாட்டி நீங்க இப்ப போயே ஆகணுமா? பிளீஸ் பாட்டி, எங்க எல்லாருக்கூடையும் நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல. எனக்கும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது, இருந்தாலும் நான் போய்த்தானே ஆகணும். இந்த வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு, சரியாயிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ரவி. சொல்லுங்க பாட்டி. நீ ராம் மேல வச்சிருக்கிற மரியாதை, உன் பொண்டாட்டி மேல காட்டுற பாசம், உன் விளையாட்டு குணம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இதே மாதிரி சந்தோஷமா வாழ்க்கை பூரா இருக்கணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லாரு நல்லாரு. பிரியா. என்ன, நான் இங்க இருந்து கிளம்புறது வருத்தமா இருக்கா? கண்டிப்பா வருத்தமா இருக்கு பாட்டி. நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு, இல்ல இல்ல, எப்பவுமே இங்க இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க போயே ஆகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க பாட்டி. நான் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. சாச்சே, நான் மன்னிக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலம்மா. நீ என்ன நல்லபடியா தான் கவனிச்சுக்கிட்ட, இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோ, உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரியா? சரிங்க பாட்டி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா. அம்மா சீதா, இங்க வா வாமா. நீங்க ரெண்டு பேரும் சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமகளா வந்திருக்கீங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லா பொண்ணுகளுக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஒரே வீட்டுல வளர்ந்த அக்கா தங்கச்சிங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கீங்கன்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம். இனிமே நீங்களும் சித்ரா சுமித்ரா மாதிரி இந்த வீட்டுல ஒத்துமையா நடந்துக்கணும். சரியா? உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்க. சித்ரா இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தப்போ தேவராஜ் பிசினஸ்ல எந்த பிடிப்பும் இல்லாம ஒதுங்கியே இருந்தாரு. இது சித்ராவுக்கு பிடிக்கல. இதனால சித்ரா புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஒரு தடவை சித்ரா கிட்ட, உன் புருஷனை கூட்டிட்டு வந்துரு, நம்மளோட பிசினஸை பார்த்துக்கிட்டோன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கு சித்ரா என்ன சொன்னா தெரியுமா? அம்மா, நான் மருமகளா போயிருக்கிறது சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு, அது என்னோட அதிர்ஷ்டம். நான் எப்பவுமே சக்கரவர்த்தி குடும்பத்தோட கௌரவத்தை கெடுக்க மாட்டேன். அந்த குடும்பம் எனக்கு உயிர்னு சொன்னா,
அப்ப என் மகளை நினைச்சி எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அன்னபூர்ணா அம்மாவும் சரி, மாப்பிள்ள தேவராஜும் சரி, சித்ராவை பத்தி ஒரு குறையும் சொன்னதில்லை. அதுவும் இல்லாம ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிய கல்யாணம் பண்ணவங்க அக்கா தங்கச்சி உறவுன்னு சொல்லுவாங்க, ஆனா யாரும் அப்படி இருக்கிறது இல்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு சாபம். ஆனா சித்ரா சுமித்ரா அப்படி இல்ல. சுமித்ரா ஒரு தடவை கூட சித்ராவை பத்தி குறை சொன்னதில்ல, சண்டையும் போட்டதில்ல. கூட பிறந்தவ மாதிரி அன்பா இருக்கா. இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பொறுமையா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிற. இந்த மாதிரி அத்தைங்க கிடைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கொடுத்து வச்சிருக்கணும். பாட்டி, நான் உங்க முன்னாடி ரொம்ப சின்ன பொண்ணு. உங்க அளவுக்கு அறிவும் அனுபவமும் எனக்கு இல்ல. என்னால உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டம் ஏற்பட்டிருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க பாட்டி. உங்க ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு இருக்கணும். அம்மா நல்லா இருமா, சந்தோஷமா இரு. சீதா, நீ அப்பாவி பொண்ணு. உனக்கு பொய், பித்தலாட்டம், சூது, அநியாயம் எதுவுமே தெரியாது. சீதா, நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்கிறது மட்டும் போதாதுமா. ஒரு பொண்ணா செய்ய வேண்டியது, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குமா. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இனிமே நீ அதுக்கு முயற்சி செய்யணும், உனக்கு நல்லதே நடக்கும். என்னப்பா ராஜகுமாரா, சக்கரவர்த்தி குடும்பத்தோட தலச்சம் பேரா? நான் முத முதல இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே உன் முகத்துல ஒரு மலர்ச்சியோ தெளிவோ சந்தோஷமோ எதையுமே காணோம். எனக்கு அப்பல இருந்தே உனக்குள்ள ஒரு சோகம் இருக்குன்னு உன் மேல சந்தேகம் வந்தது. நீ ஏன் அப்படி இருக்கேன்னு காரணமும் தெரிஞ்சு போச்சு. இத பாரு ராம், உன் பிசினஸ்ல மட்டும் பொறுப்பா இருந்தா பத்தாது, குடும்ப விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கணும்ப்பா. ஆனா நீ அப்படி இல்ல. சின்ன சின்ன பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு அழகா இருக்கிற உன் குடும்ப வாழ்க்கைய கெடுத்துக்கிட்டு இருக்கப்பா. ராம், அந்த கடவுள் உனக்கு நல்ல அப்பா நல்ல அம்மா மட்டும் இல்ல, நல்ல மனசு இருக்கிற பொண்டாட்டியையும் கொடுத்திருக்காரு. நீ யாரையும் வெறுக்காதப்பா. இதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.
நான் அடுத்த தடவை வரும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி பாட்டி. ஏய், என்ன வருத்தமா சொல்ற? சிரிச்சுக்கிட்டே சொல்றா? டேய், சொல்றானா? சரி சரி பாட்டி. டேய் பாருடா, ராம் சிரிக்கிறா. பாருங்க பாருங்க, எல்லாரும் ராம் சிரிக்கிறா. மறுபடியும் எப்ப சிரிக்க போறானோ என்னமோ, எல்லாரும் இப்பவே பாத்துக்கோங்க. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரிப்பா, நல்லா இருப்பா. நல்லா இரு தியாகராஜ், தேவராஜ். ராம் லட்சுமணனோட அன்பை பத்தி, அவங்களுக்குள்ள இருந்த மரியாதையை பத்தி நான் புராணத்துல நிறைய படிச்சிருக்கேன். ஆனா இப்ப அத உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பாக்குறேன். சொத்து பணம் எல்லாம் அண்ணன் தம்பிகளை பிரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அத பொய்யின்னு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா என்னைக்கும் இருக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அத்தை, நானும் அண்ணனும் ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான். என்ன ஒரே ஒரு வருத்தம், வந்துட்டு எங்களோட இல்லாம உடனே ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றதுதான். ஆமா அத்த, தம்பி சொல்ற மாதிரி நீங்க ஊருக்கு கிளம்பி போறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அந்த வருத்தம் தீர்ணும்னா நீங்க மறுபடியும் ஒரு தடவை இங்க வந்து எங்களோட தங்கணும். நாங்க விரும்புற வரைக்கும் நீங்க இங்கேயே சந்தோஷமா இருக்கணும். ஆமா அத்தை.